ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான சத்தான கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் காரக்குழம்புக்கெலாம் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கீரை கூட்டுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சுக்கணும். இந்த ப்ரெஷர் குக்கரில் ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கேன். இது நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம், ஒரு ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா பருப்பு ரொம்ப வெந்து மசஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் மலர வெந்திருந்தால் தான் நம்ம கீரையோடு சேர்த்து வேக வைக்கும்போது கரெக்டான அளவு இருக்கும். இப்போ ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணி ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, பருப்பு வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இதை விட ரொம்ப அதிகமாக வெந்துருச்சுன்னா ஒரு மாதிரி விழுவிழுன்னு ஆயிரும். அதனால பருப்பை கரெக்டான அளவில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் வந்து நான் 200 கிராம் அளவுக்கு பாலக்கீரையை கழுவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே 2 பல் பூண்டு, கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியான இருக்குன்னு சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். ஸ்டவ்வை மறுபடியும் ஆன் பண்ணிடுங்க. கீரை வந்து கொஞ்சம் வேக வேகவே நல்லா சுருங்கி கரெக்டான அளவு வந்துடும். இப்போ பார்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள், கீரை வந்து நல்லா சுருங்கிருச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த கீரை வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். கீரை வெந்துட்டுருக்க டயத்தில் நம்ம ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டுகள், 1/4 டீஸ்பூன் சீரகம், இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த தேங்காய் விழுதை வந்து கீரையில் சேர்த்துடலாம். கீரையும் பருப்பும் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/4 கப் கிட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுறணும். தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்க போகிறீங்கன்னா தண்ணியோட அளவு கம்மியாக வச்சுக்கோங்க. இல்லை சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இந்த தேங்காய் நம்ம சேர்த்தோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ 2 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை வந்து நல்லா மசிக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் மத்து கடையிற, இது கீரை கடையிற மத்து இருக்கு இல்லையா, அதை வச்சு மசிச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை போட்டிங்கனாலும் நல்லா மசிஞ்சிடும். நான் இன்றைக்கி வந்து இந்த ஹேண்ட் பிளெண்டரை வச்சு மசிச்சுக்க போகிறேன். நல்ல ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போது கீரை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்பு போடணும். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி 2 கிள்ளி போட்டு சேர்த்துட்டு இந்த தாளிப்பை கீரையில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான, ரொம்பவே சத்தான கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.